பேக் குட் பூஜில் நான் உங்களுக்கு நம்ம பார்க்க போகிற கேம்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோல சஸ்கோ ஒரு தரமான வேற லெவல் கேம்ல தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த கேம்ல உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்க பார்த்து முடிச்சதுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இதேமாதிரி வீடியோ தமிழ்ல கமெண்ட்டோட பார்க்கணும்னு நான் பார்த்தீங்கன்னா கேள்வி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில் ஆள் போட்டு வச்சுக்கோங்க நான் எப்போ கேம்ல வீடியோவில் உங்களுக்கு ஒரு நோய் வந்துடும் இப்போ நம்ம கேம்லேயே கொடுப்பாங்க ஓகே இப்போ நம்ம லேண்ட்டான விலேஜா வில்லேஜ்ல இறங்குற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிளைட்டு போன டேரெஷன்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பிளஸ் அப்படின்னு கேட்டாங்க வில்லேஜ் தான் ஸோ அதனால இந்த பிளஸ் சூஸ் பண்ணி இறங்கிட்டு பட் நம்ம இறங்குற எத்தனை ஸ்கோர் நம்ம கூட இறங்குங்க அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு ஸ்கோட இறங்கிருக்கு நினைக்கிறேன் இந்த ஸ்கோட எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க இப்போ பரவாயில்ல லேண்டர் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு ஏகம் கிடைச்சிச்சு ஒரு நல்ல விஷயம் தான் அப்படி மேலே போய்ட்டு வேற இனிமே வராங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கல பார்த்தீங்கன்னா இன்னொரு இனிமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உள்ள வந்திருக்கான் ஸோ அவனை பார்த்தீங்கன்னா முடிச்சு கிட்டு கொடுப்போம் பாதி அடி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டா மறுபடியும் கவரில் இருந்து ரீலோட பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த மூக்கு அடிச்சிருவோம் ஓகே அப்படி லைட்டாக வெளியே போய் அப்படி ஏற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட் வச்சு பார்த்தீங்கன்னா அவன் நாக் பண்ணிச்சு அவங்க எல்லாம் ஷார்ட் பட் ஆனால் நம்மள வந்து எங்கேருந்து கரெக்டாக எய்ம் பண்ணி அவங்களை அடிக்க முடியல சொன்னால் பார்த்தீங்கன்னா கேப்பில் பார்த்தீங்கன்னா கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்டலே முடிக்கலாம்னு பார்க்கல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஒரு மைண்டில் இருந்து அப்படின்னா இவன் எப்படி விட்டுருவோம் அவன் டீம் நாக் பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணுறது கண்டிப்பாக வருவான் ஸோ அப்போ பார்த்தீங்கனா அவனையும் சேர்த்து தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அதே மாதிரி ரெடிமே வரான வாட்ச் பண்ணி பார்க்கல பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டி மட்டுமே பார்க்காம சுற்றி எல்லா பக்கமும் பார்க்கணும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் பக்கம் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏரிட்டு தடுமாறிட்டு தான் அவனை பார்த்து நாக் பண்ணிச்சு அடுத்து அவன் டீம் அடிக்கலாம் நினைக்கல டக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள போய் கவர் எடுத்துட்டான் ஸோ அடுத்து இந்த ஜன்னலே குச்சி போகலான்னு பார்க்கறதுல டக்கு நல்லா குதிக்க முடியல இந்த பக்கத்தில் இருக்கிற இங்கேயும் குதிக்க முடியல அட போன அதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு அது சேம் டைமில் பார்த்தீங்கன்னா அவனோட டீம் அடிங்க வந்துட்டான் பேக் பண்ணி வச்சு அவனோட டீம் தான் எஸ்ட்ரோக்கு எடுத்து வந்து அடிக்க வந்திருக்காரு பைப்பில் ஏ அடிச்சு செத்து போயிடுச்சு ஓகே பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோல் கே பார்த்தீங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் நான் கையில் எடுக்கிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த எஸ்ட்ரோல் கே எடுத்து ஃபைட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது பட் எமர்ஜென்சிக்கு இந்த கண்ணு தான் இருக்குன்ற பட்சத்தில் தான் நான் இப்போ எடுத்தேன் ஓகேவா ஏகேம் எஸ்ட்ரோல் கே தான் புதுக்கி வச்சிருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனிமி வராங்களா அப்படினு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எனிமி வருவாங்க அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணுறது அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாட்டு பைப்பில் தான் இப்போ மேலே வரும் ஸோ அதை எப்படி போட்டு தர அப்படினு நீங்களே பாருங்க இதை போட்டு தரது ஒன்றும் கஷ்டம் கிடையாது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிளேயர் வராங்கன்னு சொல்லி ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன் ஸோ பிளேயர் வரும்னு நினச்சேன் இந்த ஒரு பாட்டு வந்து செம்ம கடுப்பு எடுத்துருச்சு ஸோ கே அடுத்து பிளேயர் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட்

நினைக்கிறேன் ஸோ அவனுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் பக்கவாக பிளான் பண்ணி போனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா எவனுமே ஃபுட் ஸ்டெப்ஸே உலகம் கொடுக்க மாட்டான் ஓகே ஒரே ஒரு ஃபுட் ஸ்டெப் தான் காட்டுது கண்டிப்பாக ஒருத்த மட்டும் தான் இருக்கான்னு நினைக்கிறேன் ஓ சாரி பார்த்தீங்கன்னா டக்கு வந்துட்டு கீழே எஸ்ட்ரோல் கீழே ரெண்டு புளியர் வச்சோன்னே பார்த்தீங்கன்னா நான் கேட்டான் நல்லவேளை நம்ம கீழே எஸ்ட்ரோலுக்கு இருந்துச்சு பட் ஆனால் எஸ்ட்ரோல் கீழே அடிக்கிறது கொஞ்சம் தப்பு தான் ஏன்னா ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னா அசால்ட் ட்ரீஃபில் தான் யூஸ் பண்ணணும் பட் ஆனால் நம்ம இந்த மாதிரி ஷார்ட் கன்று யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தப்பு தான் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கன்று இதுதான் என்ட்ருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏகம் சுவிச் பண்ணிட்டு இருக்கிறேன் ஹேக்கர் மாதிரி விட்டுட்டு போயிட்டு அடட பகிலே என்னடா பண்றீங்க மூணு பேர் லைனை வக்கதுறானு bro அந்த மூணு குரங்கங்க இருக்குல்ல one கண்ணை புத்திட்டு one காதை புத்திட்டு one வாயை புத்திட்டு அந்த மூணு குரங்க மாதிரி ஓகே ஒரு ஸ்குவாட் அப்படியே பண்ணியாச்சு அடுத்து பாத்தீனா ஒரு ஸ்குவாட்காக நான் வெயிட் பண்ணிட்டு வருவாங்களா வர மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு பாத்தீனா ஸ்குவாட் நினைக்கிறேன் எல்லாமே பாட் தான் சுத்தி ஃபயர் அதுக்கு முன்னாடி பாத்தீனா ஃபர்ஸ்ட் தேவன லூட் அடிச்சில அவங்களுக்குட்டு போயிடு. ஓகே இந்த S2K இந்த நான் கொண்டா அடிபா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க சோ நான் வந்து நான் ஓகே ரைட்டு பார்த்தீங்கன்னா தேவையானதில் எடுத்துக்கிட்டேன் ஏகம் எடுத்துக்கிட்டேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்காட் சிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனிங் சவுண்ட் கேட்குது ஸோ இப்போ அந்த இடத்துக்கு நான் மூவ் பண்ணி போய்ட்டு இருக்கேன் இது வரைக்கும் பாட்டு சவுண்டு தான் கேட்டுருந்துச்சு பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ பிளேயர் அந்த பாட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு இது ஸ்காட்ஸ் பிளேடு கொஞ்சம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் ஸோ வந்து கொஞ்சம் கேர்லஸாக இருந்தாலும் முடிச்சுட்டோம் அப்புறமே அந்த ஸ்காட்ஸோட சவுத்து வரமாக போயிட்டு அப்படியே எங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாட்டு இருக்குது அந்த கிளே பார்த்தீங்கன்னா திருடிக்கும் ஓகே திருநதுக்கு தண்டனையாக பார்த்தீங்கன்னா தலைதலையே ரெண்டு அடி வச்சா பட் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சு அவனை நாக் பண்ணி விட்டுருவோம் இவன் பார்த்தீங்கன்னா பிளேயர் தான் ஸோ இங்கே இருந்த பாட்டை இவன் அடிச்சிருக்கான் இவனையும் பார்த்தீங்கன்னா இப்போ காலி பண்ணி விட்டுலாம் இப்போதையும் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு ஃபைனலி கன்ஃபார்ம் ஆயிருக்கு இப்ப தேவையான லூட் திட்டு எடுத்துக்கலாம் எனர்ஜி ட்ரிங்க் மட்டும் தான் ஒரு ரூபாய் கிடச்சது வேற ஒன்றும் கிடையாது ஃபர்ஸ்ட்டில் ஒரு பேக்கை பார்த்து எடுக்கிறோமா ஓகே சூப்பர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இவன் தான் நாக் வச்சிருப்பான் முழுசாக பார்த்தீங்கன்னா கில் தெரியல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு உருவம் அந்த பக்கம் நான் வந்து போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டை தான் நாக் பண்ணி வச்சிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா கிளியர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்பதுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இப்போ இவன் தேவையான லூட் எடுத்துக்கலாம் அட்டா பாவி ஏகம் காண புள்ளட்டோட பண்ணே எவன் தான் வச்சிருக்கான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கெங்கே தேடி போய் எல்லா ஏகம் புள்ளட் எடுத்து அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது புள்ளட் நம்மள்ட்ட இருக்கு ஓகே பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியுதுங்களா அந்த வில்லேஜ் பின்னாடி ஒரு கார் போது ஸோ அந்த ஜீப்பில் வேணும் வந்துட்டு இருக்கா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வேறோஸ் நிறுத்தி ஃபைட் எடுப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வேறோஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா பாட்டுலாம் சுட்டிட்டு இருந்துச்சு அந்த பாட்டை சொல்கிறது கண்டிப்பாக இவன் வரும் இப்போ இவனை எப்படி ஒரு பிளான் போட்டு தூக்கணும் ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கிராஸாக போய்ட்டு இருக்கேன் கிராஸ் ஆகல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைட்டில் போய்ட்டு ஏறி அடிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டில் ஏறின வேறு இப்போ போயிட்டு இருக்கேன் ப்ரோ அவன் எதாவது உசி வச்சிருக்கேன் அது உசியோட சவுண்ட்லாம் கேட்குது பாத்தீங்கன்னா லிஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா உசியில் எவனோ பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கான் அவன் இங்கே தான் இருக்கான் ஸோ உசி அடிக்கிறது கொஞ்சம் டஃப் தான் இந்த எஸ்ட்ரோல்கே உசி சமாளிச்சிட்டோம்னாலே எந்த கண்ணியுமே ஈஸியாக சமாளிச்சிடலாம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிற்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அங்கேருந்து ஒரே பேர் என்னோட ஃபுட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணியிருப்போம் அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் போட்டு இப்போ வெளியே வருவோம் அவன்கிட்ட எப்படியாவது மூவ் பண்ணி அவன்கிட்ட தான் தப்பிச்சிடணும் ஓகே உசி வச்சிருக்கான் அப்படியே மூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணி அவனுக்கு ஏச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு சோலோ ஸ்கோட் தான் ப்ளே பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் சோலோ சஸ் ஸ்கோடுக்கே சோலோ சஸ் ஸ்கோடா பார்த்தீங்கன்னா இப்போ ஹீல் பண்ணிக்கலாம் ஒரு ஃபஸ்ட் எய்ட் போட்டுக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாற்பது புள்ளெட் இருக்கு என்ன கேள்வி வச்சுக்கலாம் எனக்கு தெரியும் நினைவு ஒன்றா கூட பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணுறது அந்த கண்ணு எடுக்கணும் இல்லை இருபது புள்ளெட் மிஸ் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் செத்து போய்டுவோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாற்பது புள்ளெட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணி ஈஸியாக கொண்டுலாம் ஓகே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாட் ஆட்டது நான் பிளேயர் நினச்சேன் பட் ஆனால் ஒரு பாட் ஓகே பாட்டு ஒருத்தர் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பப்ஜி ரிட்டர் எல்லாருக்குமே தெரியும் பப்ஜி மொபைல் விளாண்டுருக்க எல்லாரும் இதை பார்த்தீங்கன்னா என்னோட இவ்வளோ பாட்டு வருது அப்படி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் பட் ஆனால் பப்ஜி லைட்டில் பாட்டு கண்டிப்பாக அதிகமாக தான் வர செய்யுது அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இது என்ன வரணா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுறது ட்ரிக் இருந்தால் கூட பரவாயில்ல பட் ஆனால் தானாக வந்துருது ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டக்குனு பார்த்தீங்கன்னா லூட் எடுத்துட்டு நமக்கு தேவையான புள்ளெட்டில் எடுத்துகிட்டு கிளம்பலாம் ஓகே இப்போ நம்மள்ட்ட செத்து போன அந்த பிளேயர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒருமே கார் எதுவும் தூட்டு நினைக்கிறேன் இந்த கார் எடுத்து டக்குன்னு ஒரு ரைடு போவோம் ஸோ ரைடு போய்ட்டு எங்கே கிணம்பிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக்கில் பார்த்தீங்கன்னா முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஆப்போசிட்டில் ஜுங்கியாரில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ பிளேயர் பார்த்தீங்கன்னா ஃபைட் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது போய் என்ன தான் பார்ப்போம் ஸோ முன்னாடி போகக்குள்ள தான் தெரியுது அது ஒரு பாட்டு ஆட்டுது ஓகே பாட்டு தான் ஸோ அந்த பாட்டு அப்படியே விட்டு ஏற்றி சவரில் ஏன்னா நினைக்கக்குள்ள டக்குன்னு பார்த்தீங்கன்னா விலகிட்டா விலகல நான் அந்தளவுக்கு லட்சத்தில் இருக்கேன் சரி ஓகே அப்படியே மறுபடியும் கரெக்ட் ஏற்றி சவடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கல இதுவும் சரி இதுக்கு மேலே விலைக்கு ஆகும் சொல்லி கீழே இறங்கி அப்படியே ஸ்கேரில் வச்சு முடிஞ்சாச்சு இதுக்கு மேலே பாட்டு அடிக்கக்கூடாது நினைக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மேலே இருந்து அடிக்குது ஸோ இது எதுக்கு விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாச்சு இப்போதைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோ கன்ஃபார்ம் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு டக்கு டக்குன்னு துரத்துவோம் ஸோ ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இந்த ஜோனில் வண்டி எடுத்துகிட்டு பட் எந்த இடத்துலையுமே இனிமையாக கணக்கு தெரியல லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ரைடு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அலைவு நாளில் ஒம்பது பேர் தான் இருந்தாங்க ஸோ அப்போ நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்கிற ஒரு சவுண்ட் கேட்டுச்சுங்க சும்னாடி ரைட் சைடு பாருங்கள் ஒரு ரெண்டு ஜீப்பு மோதிட்டு சண்டை அடிச்சுட்டு நம்ம கண்ணு முன்னாடி ஏதோ பச்சை போக தள்ளுது பட் இவன் நம்ம எப்படி அடிக்கிறோம்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அப்படியே கார் விட்டு ஏற்றி சாப்பிட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கல ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் வளைக்கிட்டான் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டான் இப்போ பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியாது ஸ்கேரில் பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்கேன் திரே ஸ்கோப் போட்டு வச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நாக்கா இருக்கிறது ரிவியூ பண்ண வந்திருக்கான் அந்த நாக்கா ஒன்று அழுத்து விட்டுலாம் பார்க்கல பார்த்தீங்கன்னா இவன் நல்லா போய் சேஃபாக ஒரு இடத்துல கவர் எடுத்துக்கிட்டான் இப்ப நம்ம அவனை அழுத்தணும் அப்படின்னா இவன் வந்து ஈஸியாக நம்மள போட்டுருவான் இவனை போடுறதே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் கிளிலுக்கு ஆசைப்பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உயிரிழக்க விரும்பக்கூடாது இந்த பக்கம் வந்தேன் எடுத்து அவங்க கையில பாத்தீங்கன்னா இவன் எஸ்டோல் வச்சு ஸோ நல்லா லெஃப்ட் இருக்கிற மூவ் பண்ணுனா பட் ஆனால் கடைசி கரெக்டாக மேலே படுல அடித்தது ஓகே ரைட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்ல ஒரு பேக் அடிச்சிருக்கு தேவையில்ல ஹெல்மெட்டு கூட எடுக்கல நான் டக்குன்னு தானே மூவ் பண்ணி வந்துட்டேன் ஸோ ஓகே நமக்கு தேவையான பார்த்திங்கன்னா கன்னெல்லாம் லோட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கனா கார் எடுத்துகிட்டு கிளம்பும் கிள் தான் வேணும் முக்கியன்ட்டு இந்த இடத்துக்கு வந்துவிட்டேன் சேவ் சென்டருக்கு நான் வந்துவிட்டேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பிளேஸ் பிடிச்சிட்டா ஸோ உள்ளே இனிமேல் வரக்குள்ளேயே நம்ம தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு நான் சூஸ் பண்ணி இறங்கிருக்கேன் இன்னும் அலையை பார்த்திங்கன்னா நாலு பேரு தான் அதாவது நான் இல்லாமல் நாலு பேர் தான் இருக்காங்க ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு எத்தும் தெரியவே இல்லை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு பின்னாடி கூட இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் தான் பார்த்திங்கனா ரிஜ்ஜியும் ஒரு டைம்

ஓகே ரைட்டு இந்த இடத்துல கொஞ்சம் படுத்து அடிக்கிற மாதிரி வாட்டர் கிடைச்சிட்டு ஓகே படுத்து வச்சு இப்போ ஸ்ப்ரே பட்டர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உக்காந்துட்டு அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரீக்கல் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் படுத்திட்டு நம்ம ஃப்ளாட்டாக இருக்குள்ள ஃபயர் பண்ணால் கொஞ்சம் ரீக்கல் கம்மியாக இருக்கும் ஸோ கொஞ்சம் தான் அந்த மாதிரி படுத்து முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டன்ஸ் தூரமாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சாறு புள்ளெட் சேர்த்து தட்டி வாங்கிட்டு தான் கண்டிப்பாக அவன் ஆக்காயிருப்பான் பட் ஆனால் கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா தப்பிச்சுட்டான் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஏட்ரா ஒன்று பக்கத்தில் விழுவுது இந்த ஸ்கேரில் ஒத்தி போட்டு ஏடபிள்யூன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஏடபிள்யூ யூஸ் பண்ண போறேன் அந்த மேட்ச்சில் ஓகே போய்ட்டு போக்கலாம் பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் போகணும் ஏன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயர் கூட ஏட்ராப்பை எடுக்கிறதுக்காக வரலாம் ஸோ ஃபைனல் ஜோனில் கூட ஏட்ரா படிக்கிறதுக்கு ஒரு சிலர் வருவாங்க ஸோ நம்மள மாதிரி ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்பவே நல்லது ஓகே ஸ்கேரில் புத்திக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஏ எடுத்துக்கலாம் ஸ்கேருக்கு வந்து புல்லட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் ஸ்கோப் வேறு இருக்குது இப்போ நம்ம தேவையில்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுலாம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டேடியத்தில் போயிட்டு ஸ்கோப் பண்ணி பார்க்க வேண்டியதாக ஏ டபிள்யூ அடிக்கிறதுக்கு ஏன்னா இப்போ வந்து ஜோன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கண்டிப்பாக இப்போ உள்ள ஒரு ஒருத்தர் வந்து தான் ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா வரக்குள்ளே அப்படியே ரன்னிங் தூக்கிறலாம் அப்படினு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கேன் பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் திட்ட ஆளே இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே இங்கே பாருங்க கீழே கீழே வந்துட்டு இருக்கான் ஸோ லெஃப்ட் சைடு தெரியுங்களா இங்கே வந்துட்டு இருக்கான் கரெக்டாக தான் இப்போ இமேஜ் ஆனால் கிளிச்சில் பார்த்து அடியே மறுபடியும் இப்போ ஏகேஎம்ல ஸ்ப்ரே பண்ணுற நிலமே ஆயிடுச்சு எனக்கு ஸோ ஏகேஎம் தான் எப்பயுமே நமக்கு கை கொடுக்குது ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஸ்னைப் பண்ண முடியல அதான் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருக்குது கஷ்டமாக இருக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டாங்க அடுத்த அவன் டீம் எங்கிறது வருவான்னு சொல்லி கரெக்டாக சொல்ல முடியாது ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஏகம் ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுக்கிறது தயாராகிறது நல்லது ஓகே பார்த்தீங்கன்னா ரைட் கலர் டக்குன்னு வந்துட்டே இருந்தால் ரைட் சைடு அப்படியே மூவ் பண்ணிட்டு அடிச்சுட்டே போய்ட்டு இருந்தேன் பட் ஆனால் என் ப்ளோட்டு அவ்வளோ போட்டு அவன் சாவே இல்லை அவன் பார்த்தீங்கன்னா என்னை ஃபயர் பண்ணி சாவடிச்சிட்டான் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் அடிக்கிற மேட்ச் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் வந்துட்டோம் எதுனாலும் தெரியல நானும் கரெக்டாக தான் அடித்தேன் பட் அதனால் முடியல ஸோ பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணிட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிட்டுருங்க இதே மாதிரி கேம்ப்ளே வீடியோஸை தமிழில் கமெண்ட்டோட பார்க்கணும் நான் சொல்லி என்ன கிளர்க்கு அந்த ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடைபிள்ளைக்கு நாலு பிடிச்சவங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ப்ளே மீட் பண்ணுவோம் பை